அழைத்த பொருள் தர முடியும். உள்ள வல்லாறு ரெண்டு சேர்ந்து நல்லவே இது வரைக்கும் மூன்றாம் வருகிறோம். எப்படி பண்ணுடைய மகாத்மா காந்தி சில அடிப்பு வேற சில கோல்டு அது பெயிண்டிங் பெயிண்ட் அடிச்சு அந்த ஏதோ பச்சை கட்டு குழு போயிட்டு இது வரைக்கும் விட்டுட்டாங்க. இப்பதான் எவ்வளவு புண்ணியம் சுரண்டிக்கு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். சுரண்டாதான் தெரியுது அது உள்ள கோல்டு அது எவ்வளவு போலீஸ் போய் நல்ல வேலை ஆட்சியாளர்கள்லாம் வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. அந்த காலத்துல எவ்வளவு மகாத்மா பக்தி இருந்தா அந்த பன்னுட்டி மக்கள் அந்த நகராட்சியில ஆறு அடிக்கு உயர்த்திட்டாங்க. மகாத்மா கோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு வேலை போட்டு அது இருந்தா என்னன்னு போனா தெரியும். ஆட்சியாளர்கள் எடுத்தாலே போனா வச்சுட்டாங்க. ஏன் எடுத்தாங்க ஏன் வைக்காது என்னமோ தெரியல. பன்னுட்டில இருக்கிறாங்க பக்கத்துல வடலாந்து அற்புதமான வெங்கடத்துல உள்ள இருக்கு பெரிய நிலவரை அதெல்லாம் உள்ள போய் பார்ப்பேன். இப்ப அதை ஊடித்தாங்க எனக்கு ரொம்ப சொல்லப்பட்டாங்க சார் நோக்கிறான் நம்ம அது ஐயப்பான் நோக்கிறான் ஒரு காசை உள்ள சொல்றான் என்ன சொல்ற அறியாம மொத்த ஒரு எந்த கோயிலுக்கு போனாலும் அந்தந்த கோயில ஒரு ரூபாய் கொஞ்சம் கொஞ்சம் நேரம்னா பத்து காசு வச்சு அடிச்சு வர்றா சார் திருப்பதி பொண்ணு எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது அங்க ஒட்டுறது நம்ம மக்களை பொறுத்தவரை நான் பார்த்தவரை தொண்ணூத்தி அறிவாமை கொஞ்சம் ஒட்டுவோம் அவை பாட்டி நினைக்கிறேன் அவை பாட்டி என்ன சரிப்பாடு அப்ப ஒண்ணு
சாட்சி. ஆனா இடையே ஒருவர் நல்லது இல்லை, ஒன்று என்றது தெய்வம் உண்டு என்றது சொல்லிடும் சார். எல்லா நாளிலும் அதே விஷயம் தான். எங்க ஐயா வாங்கி வாசன் ஒருவரும் ஒன்று இல்லாது ஆயிரம் திருநாமம் பாடிக்கலையேன்னு கொண்டோம். அவருக்கு பேர் என்ன கூறியது? நம்ம வசதிக்காக நம்ம ஆயிரம் பேர் வச்சிருக்கோம், ஆயிரம் வடிவம் கொடுத்துருக்கோம். இப்ப திருமூலர் தொடங்கி திருவள்ளுவர் தொடங்கி மாணிக வாசகர் தொடங்கி அது ரொம்ப சூப்பரான தாய்மாரது. அதான் ஐயா சொன்னேன், ஐயாயிரம் தாய் நீங்க அடுத்த ஆண்டு நீங்க சனிக்கிழமை தாய்மாரர் தொடங்கி தாய்மாரனுக்கு என்ன சிறப்புன்னா திருவள்ளுவர் தொடங்கி திருமூலர் மாணிக வாசகர் நான்கு பேர் வருவார்கள். எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டு எசன்ஸ் தான் ஒரு தாய்மாரது. அன்னைக்கு வந்து அன்னைக்கு திருக்கோணத்தால் இடத்தை பதிவு செய்கிறார்.
அன்பு சிவபெருந்து அமயக்கம். அன்புனா சக்தி, சிவம் என்பது அறிவு, வேறு என்பது பெரும்பொருள். இன்னும் சொல்ல முடியுமா, அழிப்பறிஞ்சோடி அழிப்பறிச்சோடி தனிப்பெருந்தோடய அமயப்பர், அழிப்பறிஞ்சோடி ஐயா சிவபெருமா, தனிப்பெருந்தோடய சக்தி. இது மகாமந்திரம், மகாமகாமந்திரம் உங்களுக்கு சுப மந்திரம், உங்களுக்கு பிடிக்கவில்லை சொல்லு. அழிப்பறிஞ்சோதி அழிப்பறிஞ்சோதி தனிப்பெருந்தோடய அழிப்பறிஞ்சோதி மகாமந்திரம், இந்த அளவுக்கு அறியாமல்
இதை நம்புவார்கள் என்ற தனக்குள்ள தெய்வம் இருக்கிறது. அதுக்கு ஐந்து கூட முயற்சி பண்ணணுமே, முயற்சி பண்ண தயாராக அதுதான் சொல்றார். நாலு சாட்சி ஏற்பாடு கூட்டாது. எனக்கு அது போகும் தெரியல, ஏன்னா இல்லை வைக்கிறோம் தாங்க ரொம்ப சாட்டம் இல்லையா. அவருக்கு பாடி பாடி பார்த்தார், பெற்றோரையும் தேவைப்படாமல் என் உயிரும் தந்தை போல் பெண்ணி உள்ளே ஒத்துழைப்பை உடையவராய் பெற்றார் யாவர் அவர் உடன்தான் சுத்த சித்திருவா எங்கெல்லாம் நடந்து புரியும் இடம் அந்த இடம் என்று நான் தெளிந்தேன். அப்படி யார் அந்த வேறுபாடு இல்லாமல் சமய வேறுபாடு ஜாதி வேறுபாடு இல்லாமல் வாழ்கிறார்களோ அவர்கள் பூர்வபக்தியில் தான் அந்த அறிந்திருந்தோம் என்று தெரிவித்து அந்த யுத்த விருந்துக்கு அறிஞர்கள் என்பதே என் சித்தர்கள் உழைக்கிறதாலே இதெல்லாம் விரும்பினால் நாம எப்படி அவ்வளவு அவ்வளவு கொடுக்கிறது
சாவு சொல்லப்பட வேண்டும். ஒரே கணவன் என்பது திருமணம் வருது. ஏன் திருமணம் வந்து வருது? கடவுள் வாழ்க்கையும் பார்த்தா சார் திருமணம் வருது. என்ன கடவுள் சொன்னார்? என்ன கடவுள் சொன்னார்? இந்த ஜோதி தான் அவருக்கு இருந்தார். ஏன் படிக்கிறது திருமணம் வந்து தெருந்தோறும் செலவழிப்போம், வீடுதோறும் பணம் ஆகும். 30 ஒரு திருமணி
அதுதான்
அவரே ஒரு சித்தர். சித்தர் தெரியும் அல்ல, ஜோதி யார் தெரியும்? பக்தி பணிந்து அறிந்தோட யார் உண்மையான பக்தியோட பணிவா அறி தொழுகிறார்களோ முக்தி கொடுத்து முன்னின்றாரே. முன்னாடி இருந்து முக்தி கொடுக்கிறார். அதான் வரலாறு சொல்றாரு. அது நாரமா
அது ஒவ்வொரு கடையில மாறி மாறி வரும். பல பேர் புரிஞ்சிக்காம ஒன்றை ஒன்றை சரி ஒரு ஒரு கட்டத்துல ஒரு ஸ்டேஜ்ல மாறி மாறி வரும். இந்த நாலாம் மாதம் அடுத்த கட்ட நாலாம் மாதம் நாலஞ்சு படிகள் இதெல்லாம் புரிந்து கொண்டு கடைசியில போய் நிற்கிறதா பரசிவத்துல நெஞ்சு ஒன்றாகி நிற்கிறது ஒன்று அங்க போய் நடந்தது. அது வரைக்கும் மாறி கொண்டே இருக்கு. ரொம்ப அற்புதமான பாட்டு அது. அதனால அந்த நிலையெல்லாம் குருநாள் காட்டி கொடுத்த நிலை எனக்கும் இசைத்தல் பொருட்கள் என்ன பொருட்கள் யாரு கிடைக்காது குட்டு வச்சவங்கதான் கிடைக்காது. எனக்கு உனக்கு இசைத்தல் பொருட்கள் மனைவியுமே கிடைக்க பாட்டு ஒரு டெஸ்ட் வைக்கா அடுத்த பிரேம ஒளி இந்த முறைதான் வேணுமா கேட்டா எப்படி மனைவி எப்படி கேட்டு பாருங்க எல்லா மனையும் கூட்டு இந்த கணவன் தான் இருக்கும் பட்டமாரே பெருமாறி இல்லை வந்து தெரிவிக்கிறது. ஆனா ஒரு அம்மா மட்டும் ஒன்றும் இல்லை இவரே இருந்தேன் அவ்வளவு நல்லவனாக இருந்தது இல்லை எப்போ தனிக்கு எப்போ பதினெட்டு நாள் தெரிஞ்சு வச்சிருந்தேன் புதுசாக வந்தா அது எப்போ கட்டி தெரியல அது இல்லை தெரிஞ்சு வச்சுல தெரியாதவன் அவரை தெரிஞ்சவனுக்கு வந்து போயிடுச்சு அப்படி சொன்ன மாதிரி தலைமை அதேபடியா ஞானத்துல வர பாட்டுதான் நான் பிரிச்சியத்தை நல்லா சொல்றது நேரம் சகமாட்டம் சர்வத்தில் மற்ற பாட்டை பிடிக்கணும் சன்மார்க்கத்துல வர பாட்டுனா தன்னை அறிந்த இன்னும் ஒரு வேண்டினாரே ஒரு தந்திரே அதே மாதிரி நல்ல மருந்து மருந்து என்ற சூழ்நிலை மூலம் அதான் மூணாவது ஸ்டேஜ் அகல வர மரத்துல மூன்று வரம் நல்ல மருந்து இம்மருந்து அதுதான் வைத்திய நாத மருந்து நாதத்தை சொல்றாரு. இம்மும் சோழி சோழி குளத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அதே ஜோதியா மாறி அந்த பாட்டெல்லாம் ரகசியமா சொல்லியிருக்காரு. அது அவங்க இஷ்டத்துக்கு ரொம்ப கேட்பார் அங்க இருக்கிறாரு தெரியும். ஏன்னா அந்த மலைக்கு மேல போனா பதினாறு நீங்கள் திருவிழி சமாதியும் சொல்றாங்க அதையும் சுத்திக்கிறதாயிட்டாரு கவர்மெண்ட் போய் உபாரியை பண்றதுக்கு அந்த பழைய சமாதி எடுக்கலாம் எடுத்து அந்த சிங்களை காம்பவுண்ட் கட்டி காம்பவுண்ட் ஓரமா எல்லாம் சேர்த்து இந்த நூத்து நூற்றாறு படிக்கின்ற ரெண்டாவது உடைக்கு இந்த ஒரு ராஜகோபுரம் கற்று சொல்லி மாற்றி இப்படி போட்டு அது எங்க நூத்தி இருபது படிக்கணும் பெரிய தத்துவத்துக்கு அழைச்சிருக்கிறார் சொல்ல முடியும் எல்லாத்தையும் தலைவிட்டார். சரி இப்ப நம்ம பார்த்து ஒரு பாட்டு பாடுறது நம்ம பார்த்து ஒரு பாட்டு பாடுறது உற்றமொழி உழைப்பிற்கே ஒருமையான உனக்கே சொல்லுதான் உறவின்றி பகைவன் என்ன இன்னாது நினைக்காதீங்க என்னதான் எவ்வளவு பேசுறாரு குற்றமொழி உழைப்பேன் உரிமையான உனக்கே உறவின்றி பகைவன் என்ன உண்ணாதே உழையே கற்றவரும் கத்தாரும் அழிந்து காட்டிருந்தேன் செத்து போறான் படிக்கிறதுக்கு போறோம் படிக்காமல் தன்னனாம் கலந்தவரும் மரணமும் சம்மதமும் என்ன செத்து போறது பெரிய விஷயம் பல பேருக்கு ஞானம் வரும்னா ரெண்டு இடத்துக்கு போகணும் ரெண்டு தலையிருக்கு ரெண்டு இடம் ஒண்ணு கேன்சர் ஹாஸ்பிட்டல் போய் நீங்க ஒரு நாள் குடிப்போம் ஒரு பேஷண்ட் போய் ஒரு வாரம் தாங்கணும் வாழ்க்கையில என்ன தெரியும் பல பேருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க வேற வழி இல்லாம அந்த இன்ஜெக்ஷன் தயாரா போட்டா உடம்பு உரிஞ்சு விட்ட போயிட்டு தான் இருப்பாங்க உடம்புல ஒண்ணுமே இருக்காது எலும்பு தோடுதான் இருக்கும் ஒரு முடி கூட இருக்காது வாழ்க்கைனா என்ன மரணம் எவ்வளவு கணக்கத்தை உருவாக்குன்னு தெரியணும். இன்னும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாத்திரிப்போம் மெட்ராஸ் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கிறீங்களா சென்று போய் இருக்க மாத்திரி இருக்கு இரும்பு இவ்வளவு பெரிய தகவல் போட்டுருவோம் ஒவ்வொரு மாத்திரை உன்னை தகுந்த ஒரு நாலு அஞ்சு ரூம் ஒவ்வொரு முறையில நிறைய மாதிரி இருக்கிற மாதிரி ஆறு அடி கேட்டு இருக்கலாம் அது இழுத்து பாரியங்களை வச்சு தள்ளுவாங்க அப்படி ஆறு பாரியங்கள் அப்படி இந்த ஒரு ரூம்ல பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு இருக்கும் ஒரு ரெண்டு மாதம் ஒரு நாலு ரூம் இருக்கும் எங்க வீட்டு ஆக்சுவலுக்கு அந்த செத்துக்கிட்ட ஐயா சிஏ பார்த்து தலைவர் அவங்களுக்கு தலைவர் பாட்டி பப்ளிக் எஜுகேஷன் அவர் தான் இதை பண்ணணும் நைட் பதினொரு மணி என்ன பண்றது அப்புறம் ஒரு டாக்டர் குடிச்சு அவர் சரியாக வாங்கிக்கலாம் மாத்தியாவும் வரலாம் அப்புறம் அம்பாஸ்
சித்த அழுகி கிடைக்கிறத பார்த்து
ஒரு காரணம், அது செத்த உடனே நெழுக்கு தெரியும். உடனே வித்தின் 5 days அந்த உடம்பெல்லாம் சாப்பிடும். அம்மாதான் அதை அழுகி நாட்டை எடுத்து ருட்டி ஒவ்வொரு உடனே தண்ணி போய் அவமானப்பட்டு முரத்தை கட்டி பாறையை கட்டி நாலு டைரக்ஷன் திருத்தி அழுதாமே பெறலாமே
என்னையும் நின்னையும் ஒரு வாழ்க்கையை அற்புதமான ஆயிரம்
battery capacity plus battery charging. அண்ணாச்சும் அச்சம் இருள் நோய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரணம் இதை பற்றி துன்பம் பிறகு அர்த்தம் ஞானம் உங்களுக்கு அச்சமெல்லாம் அருளமுதம் உங்கிட்டேன் அருளமுதம் அருளமுதல் அதெல்லாம் கேட்கறது யார் கேட்கறது இதெல்லாம் யார் சார் காலில எல்லாம் எழுந்திருச்சு ரெடியா கேட்குமா காலையில் எழுந்திருச்சுன்னா ஆரிய முக்கால் காலை மலரும் அப்படின்னு சென்னை உள்ள போகுது அங்கிருந்து